அறியாப்பாம் துதிக்கிறேன் சுவாமி. நிஜமே எங்களோடு பேசும், உடைய வசனங்களினாலே ஆண்டவர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். இதற்கு நாம் இந்த தொடர்ச்சியாக ஆதியாகம புத்தகத்திலே 6:1-12 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமும் 6:1-12 வரைக்கும். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர்பட்ட மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகுவது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அபாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் ஒத்தவனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர் கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர் கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாம் இவ்வளவு நாட்கள் தேவன் மனுஷரை சிருஷ்டித்ததையும் மனுஷன் பாவத்தில் விழுந்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதையும் தேவன் மனுஷ சமூக தேவ சமூகத்தை விட்டு அவன் விலகி போன பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த துயரமான சம்பவங்களையும் தியானித்து வந்தோம். ஆனால் எல்லாவித சம்பவங்களோடும் இத்தனை நாட்கள் இத்தனை தடவை நம்ம பார்க்கும் போதும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்று பார்த்தோம். பிள்ளை பெறும் போது உனக்கு வேதனை பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த வேதனையின் பாதையிலே ஏவாள் அவள் நடக்கும் போது தேவன் அவளோடு கூட இருந்தார் என்று பார்த்தோம். அதனால்தான் அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் போது தேவனால் இந்த மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாள் என்று பார்த்தோம். அதுதான் முதல் முதல்ல தேவனை மனிதர்கள் கண்டுகொள்ளத்தக்க அவர் யார் என்று அவர்களுக்கு தெரிந்தது. தேவனை நாம் எல்லாரும் நம் இடத்துல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று சொன்னால் நாம் ஆம் என்று சொல்லுவோம். அதற்கு காரணம் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சூழ்நிலைகள் நடக்கும் போது அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இதயத்தின் எண்ணமெல்லாம் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வேதனையின் பாதையில் நாம் நடக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அந்த அறிவு, அந்த அனுபவம், அதுதான் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் நம்முடைய கடினமான பாதையிலே நடக்கும் போதுதான் கடவுளை அநேக நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த
பாதையில இருக்கும் போது அவர் இல்லாமல் நம்மால் அந்த பாதையை கடக்க வேலாது. ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் அதாவது அவ்வளவு பயங்கரமான பாலிடிக்ஸ் இருந்து கொண்டு இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் மத்தியிலே இந்த நாளை நம் நல்லபடியாய் முடித்து நம்முடைய வேலையை தக்க வைத்துக் கொண்டால் அது ஒரு பெரிய அற்புதமாய் இருக்கிறது. நான் அப்படித்தான் நினைப்பேன். இந்த நாள் வரைக்கும் தேவன் இம்மானுவேலாய் எபினேசராய் நம்மோடு கூட இருந்தார். இன்றைக்கு என்னுடைய வேலை இருந்தது, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்தும்படியான இதயம் நமக்கு இருக்கிறது. எந்த பாதையிலும் எவ்வளவு பயங்கரமான துன்பம் வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏவாளோடு அவர் கூட இருந்தார். ஏவாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவித்தார் என்று பார்த்தோம். அப்புறம் அந்த அனுபவம் அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்தது. ஆனால் கர்த்தரை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அவர்களோடு கூட இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம், ஆபேல் காயினை விட விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். அப்போ ஆபேலோடு தேவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். காயினுக்கும் தேவனுக்கும் ஒரு நட்பு இருந்ததா இருந்தது. வேதத்துல போட்டிருக்கு, தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான், தேவனோடு பேசுகிறான், தேவனுக்கு பதில் அளிக்கிறான். ஆனாலும் தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தோஷமாய் கருதவில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு மனிதன் எப்பொழுது கடவுளிடத்திலிருந்து பாவத்தின் பாதைக்கு அவன் செல்லுகிறான் என்றால் தேவனை தன்னுடைய சந்தோஷமாய் கருதாமல் தேவனை தன்னுடைய பலனாய் அவன் எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை தன்னுடைய உழைப்பின் பலனை ஒரு மேன்மையாய் அவன் எண்ணினால் அது அவனுக்கு வீழ்ச்சியா இருக்கிறது. அவன் கடவுளோடு பேசுகிறானா, கடவுளோடு அவனுக்கு தொடர்பு இருக்கிறதா, கடவுளை பற்றி ஞானம் இருக்கிறதா, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து இந்த நேரத்துல இந்த சூழ்நிலையில அவ்வளவு முக்கியமான கேள்வியே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையின் மன மகிழ்ச்சி என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து கடவுளை பற்றி கடவுளை அறிந்திருக்கிறவர்கள், கடவுளுடைய அந்த அந்த மகத்துவமான அந்த நாமத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை தியாகம் செய்தவர்கள், அவருடைய ஊழியத்தை அற்புதமாய் செய்து கொண்டிருப்பவர்கள், செய்து முடித்த பெரிய சாதனைகளை செய்தவர்கள் எல்லாம் சாதாரண விஷயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை அவருடைய அவருடைய நமக்கும் அவருக்கும் இருக்கும் அந்த உறவு, இது மட்டுமே இந்த மனுஷர்களுக்கு ரட்சிப்பாகவும் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் வந்து அந்த ஓய்வு நாளை பற்றி நான் சொன்னேன். ஓய்வு நாள் என்ன? அந்த வாரத்திலே ஒரு நாள் மன மகிழ்ச்சியின் நாள். அந்த மன மகிழ்ச்சி எதை குறித்த மன மகிழ்ச்சி? அந்த மன மகிழ்ச்சி அவர் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக அவர் வாழ்கிறார், நம்மோடு அவர் என் அவர் நம்முடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் அவருக்கு பங்குண்டு என்ற அந்த நினைவு தான் நமக்கு மன மகிழ்ச்சி. அதுதான் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி. காயினுக்கு அந்த மன மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. அதனாலதான் அவனுடைய முகம் மாறியது. வேதனையினால் அவனுடைய முகத்திலே இருள் இருந்தது. ஸ்ட்ரெஸ், அதை அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுகிறது என்று தெரியவில்லை. தன்னுடைய உழைப்பின் பலனை அவன் மேன்மையா எண்ணினதினால்தான் அந்த உழைப்பு நிராகரிக்கப்பட்ட உடனே அவனால் அதை தாங்க முடியவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் முக்கியமா இல்லை தேவனுக்கு நாம் படைக்கும் காணிக்கை முக்கியமா?
ரெண்டாவது கவனிங்க, அதாவது நம்ம ஆண்டவருக்கு காணிக்கையை எடுத்துக்கொண்டு போகிறோம், அவருக்கு சந்தோஷப்படுத்தும்படியாக நாம் கொண்டு போகிறோம். காணிக்கையை அவர் நிராகரித்தார் என்றால், காணிக்கையை அவர் வாங்கல அப்படின்னா நம்ம ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஏன் வருத்தப்படுகிறோம் என்றால், காணிக்கை நமக்கு கடவுளாய் மாறிவிடுகிறது. நன்றாக கவனியுங்கள், காணிக்கை எப்பொழுது தேவனுடைய அரியாசனையத்தில் ஏறிவிடுகிறதோ அந்த நேரத்தில் தேவன் நமக்கு காட்டுகிறார், உனக்கு தவறான ப்ரையாரிட்டி உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று காட்டுகிறார். ஒருவேளை காயினுக்கு அந்த காணிக்கை ஒரு ஐடலாக இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அப்ப அவன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான், அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான் என்றால், ஆண்டவரே இந்த காணிக்கை ஏற்கப்படவில்லை, ஆனாலும் காணிக்கையை கொண்டு வரும்படியான கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு பிரியமாக நான் காணிக்கை கொடுக்கும்படியான கிருபைகளை எனக்கு தாங்க, நான் கற்றுக்கொள்ளுகிறேன், என்னை கற்றுக்கொள்ள பண்ணும் என்று சொல்லி தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே சொல்லியிருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே நிகழும் சம்பவங்களுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் என்பதை வைத்துதான் நமக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஏமாற்றப்படும் போது நாம் என்ன சொல்லுகிறோம்? நமக்கு மிகவும் பிடித்தமான காரியங்கள் நம் இடத்திலிருந்து எடுக்கப்படும் போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம்? இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஆளை வெளிச்சம் போட்டு காட்டும், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும். இன்னைக்கு நம்ம அப்படிதான் பார்க்க போறோம். நன்றாக கவனியுங்கள், தேவன் மனுஷனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, தேவன் மனுஷனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறார், மனுஷன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறான், இவர்களுடைய, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் கடினமான பாதையிலே நடக்கும் போது நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நிகழும் எல்லா காரியமும் அவரை பாதிக்கிறது என்ற அந்த அறிவு, அந்த எண்ணம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுதான் தேவ வெளிச்சம், அதுதான் தேவனை பற்றியதான ஒரு அறிவு. அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழும் காரியங்கள் நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதுதான் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த பூமிக்கு முன்பாகவும் கடவுளுக்கு முன்பாகவும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம், நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்க போகிறோம். நோவா அவன் இருந்த அந்த நாட்களிலே மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மனிதர்களுடைய வாழ்க்கை காயினுடைய வாழ்க்கையை விட சீர்கட்டதாய் இருந்தது. காயின் தேவனோடு இடைபட்டுக் கொண்டிருந்தான், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், ஆனாலும் அவன் வந்து கடவுளுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்ததாக நம்ம வேதத்துல பார்க்கலாம். அவன் கடவுளுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் மனிதர்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள், அதற்கு பிறகு பிறந்தவர்கள் தேவனை விட்டு வெகு தூரம் அவர்கள் சென்று விட்டார்கள். எப்படி அது நமக்கு தெரியும்? எப்படி தெரியும் என்றால், வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி சீர்கட்டதாயிருந்தது, மனுஷர்கள் எதையுமே அவர்கள் சரியா, எல்லாமே பாலிடிக்ஸ் தான், எதுவுமே அன்பின் அடிப்படையிலேயோ இல்லை விசுவாசத்தின் அடிப்படையிலேயோ மன மகிழ்ச்சியின் அடிப்படையிலேயோ செய்யப்படாமல் எல்லாமே வந்து அரசியல் நோக்கத்தினாலே, பொலிட்டிக்கல் ஒரு நோக்கத்தினாலே, இதை எனக்கு இவன் செய்தால் நான் அதை அவனுக்கு செய்வேன், இது எனக்கு வர வேண்டும் என்றால் இதை இப்படியெல்லாம் செய்தால் அவனை எனக்காக இதை செய்ய பண்ணுவேன், இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருவரும் உட்கார்ந்து யோசித்து
எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி, தன்னை சுற்றி இருக்கிறவர்களை எல்லாம் மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரியே எல்லாருடைய வாழ்க்கையும் இருந்தது. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மேக்கிவெல்லி என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பிரபு ஒன்று இருந்தான், இத்தாலி தேசத்திலே இருந்தான் அவன். அவன் பிரின்ஸ் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகம் இந்த பூமியில இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது வந்து ஒரு முதல் புத்தகமாய் இருக்கிறது. ரொம்ப மோசமான ஒரு மனிதன், ஆனால் அந்த மோசமான மனிதன் சொன்ன ஆலோசனையை தான் இன்றைக்கு 95 விழுக்காடு மனிதர்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அதுல வந்து அந்த புத்தகத்தின் சாராம்சம் என்னவென்றால், ஒரு அதிபதி அவன் ஆளுகை செய்யும் போது அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அது முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப அதிகமாய் இருக்கிற விஷயம். போட்டிகளை வரும்போது, அந்த போட்டிகள் வரும்போது அந்த முனையிலேயே அந்த போட்டிகளை வந்து அழித்து விட வேண்டும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் அநேக பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் தங்களுக்கு போட்டியாக யாராவது வருவார்கள் என்பதை 5 வருடத்திற்கு முன்பாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 வருடத்திற்கு முன்பாகவே கண்டுபிடிச்சிட்டு அவங்களை என்ன செஞ்சிருக்காங்க, முதல்லயே நசுக்கி விடுகிறார்கள். குடும்பத்துக்குள்ளே மேனிபுலேஷன், அரசாங்கத்திலே மேனிபுலேஷன். இதே மாதிரி இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அந்த பாதை முழுவதையும் தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொள்கிறான். என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே நிகழும் எல்லா காரியத்தையும் நான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆண்டவருக்கு இங்கு இடமே இல்லை. இதுதான் ஃபண்டமெண்டல். அதனாலதான் வந்து எல்லாரும் வந்து அவருடைய வாழ்க்கைகள் சீர்கட்டதாக இருக்கிறது. நான் 90 வருடங்களுக்கு முன்பாக நாடக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நாடக ஊழியம் நான் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய ரொம்ப பிரபலமான ஒரு பேச்சாளருக்காக, அவருடைய சோசியல் சர்வீஸுக்காக ஒரு நாடகத்தை போட சொன்னார். அப்போ அந்த நாடகத்தை நாங்கள் போட்டு முடிக்கும் போது அதனுடைய பணம் திரட்டுவதற்காக, நிதி திரட்டுவதற்காக அந்த நாடகத்தை அவர் எங்களை போட்டு சொன்னார். அதுக்காக நாங்கள் அந்த நாடகத்தை நாங்கள் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து அந்த நாடகத்திற்கு வந்து எல்லாம் தயார் செய்து கொண்டிருந்தோம். நாடகம் நடந்த போது நடந்த அன்னைக்கு வந்து மற்ற எல்லாரும் வந்து இந்த நாடகத்தை ஸ்பான்சர் பண்ணுகிற மற்ற என்னுடைய வாடிக்கையாளர்கள் முதல்லயே பணத்தை கொடுத்து விடுவார்கள். இவர் கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. அந்த அரங்க வாடகைக்கும் பணம் கொடுக்கவில்லை, எதுக்குமே அவர் பணமே கொடுக்கவில்லை. அப்போ அவர் என்னிடத்துல என்ன சொன்னார் என்றால், இந்த நாடகம் முடிந்தவுடன் பணத்தை என்னுடைய மேனேஜர் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். நீங்க தைரியமா நல்லபடியா மியூசிக் அகாடமியில என்னுடைய நாடகம் நடக்க ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நான் பணம் கிடைக்கும் சொல்லிட்டு கிடைக்கவே இல்லை, நாடகம் எல்லாம் முடிந்து விட்டது. மேனேஜரை பார்த்தால் மேனேஜர் பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ஒரு ரூபாய் கூட என்னிடத்தில் கொடுக்கவில்லை. எனக்கு வந்து அந்த திரை அமைப்பு செய்கிறவர்கள், சீன் போடுறவங்க, மேக்கப் மணி எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பணம் அவங்க எல்லாம் வந்து முக்காவாசி பேர் அன்றாட காட்சிகள், நம்ம கொடுத்த பணத்தை தான் வைத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் பணம் 1 ரூபாய் கூட என்னிடத்துல இல்லை. இவர்கள் தருகிறேன் என்று சொன்னவர்கள் கலெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இரவுலே எங்கேயோ போய் யாரிடத்திலோ கைமாற்றாய் கொஞ்சம் பணத்தை வாங்கி நான் எல்லாருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர்களை நான் அனுப்பி வைத்தேன். அவர்களிடத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தேன். கடைசி வரைக்கும் அந்த
பேச்சாளர் பணம் கொடுக்கவே இல்லை. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. நம்ப வைத்து அந்த நம்பிக்கையில் அந்த நுழைவுல வரும்போது அப்படியே கைவிட்டு விட்டு ஓட்டுகிறது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்னா நமக்கு தெரியாது. அவங்க மனதுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ, இப்படிதான் செய்துதான் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ, இப்படி செய்தால்தான் நாம் பிழைக்க முடியும் என்று நினைத்தார்களோ, என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் என்னுடைய நிலைமையை எடுத்து பாருங்க. இந்த வாழ்க்கையில ஒரு தடவை இப்படி நடக்குது, ரெண்டாவது தடவை இப்படி நடக்குது, மூணாவது தடவை இப்படி நடக்குதுன்னா என்னுடைய மனசு எப்படி இருக்கும், நான் எப்படி மாறிவிடுவேன். மூணாவது தடவை நாலாவது தடவை வரும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி இருப்பேன். இவர்கள் வந்து ஏமாற்றினால் நான் என்ன செய்வேன், ஏமாற்றுவதற்கு முன்பாக நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இவங்க என்ன மேனிபுலேட் பண்ணுவதற்கு முன்பாக நான் இவர்களுக்கு ஏதாவது செய்து விடுவேன், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். அதனாலதான் மனிதர்களை கெட பண்ணுகிறார்கள். இரும்பை இரும்பு கருக்கிடும் என்று சொல்வார்கள் அல்லவா. விசுவாசம் கடவுளை முதன்மைப்படுத்தாமல் ஒரு நிமிஷம் அந்த பேச்சாளர் இப்படி நினைத்திருந்தால், நான் இந்த மாதிரி ஒரு கொடுமையான காரியத்தை இந்த மனிதனுக்கு செய்கிறேனே, இது முடிஞ்ச பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் எப்படி போய் பதில் சொல்வது இல்லையா. ஒரு மனிதனுக்கு அவனை சுற்றி இருக்கும் அவனை நம்பி இருக்கும் ஒரு பெரிய குழுவுக்கு நான் இப்படி துரோகம் செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு கொடுமையான காரியத்தை செய்துவிட்டு கடவுளுடைய சமூகத்தை நான் எப்படி போய் நிற்பேன், இந்த மாதிரி அவங்க நினைச்சிருந்தால் செய்திருக்க மாட்டார்கள். தேவனற்ற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே வெற்றி மனிதர்களுக்கு வர வேண்டும் என்றால் எப்படியாவது மேனிபுலேட் பண்றாங்க, எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அந்த மாதிரிதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. உடனே நமக்கு சில கேள்விகள் வருகிறது. அப்போ தேவனை அறியாதவர்கள் சில சமயம் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை விட உத்தமமாய் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி என்று உங்களுடைய இதயத்தில கேள்வி எழலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நான் மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் நமக்கு தெரிந்த மட்டும் கடவுளை அறிந்தவர்களாகவோ, கடவுளை பற்றி நாலேஜ் இருக்கிறதாகவோ அவர்கள் காட்டிக்கொண்டதும் இல்லை, அதற்கான அடையாளமும் நமக்கு தெரியலை. ஆனால் அவருடைய வாழ்க்கை உத்தமமா இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நமக்கு தெரியாது அவர்களுக்கு கடவுளுக்குள்ள நாலெட்ஜ் எந்த மாதிரி, அவங்க இதயத்துக்குள்ள இருக்கு எந்த மாதிரி தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத விதமாய் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறாரோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் உலகம் முழுவதும் தேவனற்ற ஒரு வாழ்க்கையை இருந்தால், கடவுளை பற்றி ஒரு நாலேஜே இல்லாத மாதிரி, கடவுளை முன்னிலைப்படுத்தி எதுவும் செய்யாம எல்லாமே புரட்டு எல்லாமே பொய் எல்லாமே மேனிபுலேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தா அந்த அந்த பூமி எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த பூமி எப்படி இருக்கும் என்று சொல்லி எப்பவுமே வந்து ஆண்டவருடைய சபையிலே இந்த பூமிக்கான காரியங்கள் வந்து கொஞ்சம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதாவது தேவனுடைய சபை பூமியில இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூமியில் நடக்கும் காரியங்கள் ஆண்டவருடைய சபையிலே பிரதிபலிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு இல்லாம சுத்தமா இருக்கும் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தினாலே
தன்னுடைய சபையை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த பூமி கெட்டு அதிகமாய் மோசமாய் போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய மகத்துவமான ஆவியானவரினாலே தொடர்ந்து தன்னுடைய சபையை தூய்மைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை அந்த சபைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு டைத்துலதான் வந்து ஆண்டவருடைய பார்வை முழுமையாய் அந்த பூமியின் மேலே விழுகிறது. அப்ப வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமி, இந்த மனிதர்கள், இவர்கள் எனக்கு வேதனை கொடுப்பவர்களாய் இருக்கிறார்கள். எதற்காக பூமியை படைத்தார், எதற்காக மனிதர்களை படைத்தார்? தன்னுடைய நெஞ்சம் மகிழ வேண்டும், சந்தோஷம், அவருடைய சந்தோஷம் மனிதர்களுடைய வாழ்க்கை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் ரகசியம். நம்முடைய வாழ்க்கை தான் அவருக்கு சந்தோஷம். நம்ம இல்லாம அவருக்கு சந்தோஷம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை தான் அவருக்கு சந்தோஷம். அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கை ஒருவருக்கு விரோதமாய் மனிதர்கள் வந்து குமரிக்கொண்டு இருக்கும் போது, பொலிட்டிக்கலா ஸ்கீம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, ஒருவருக்கு விரோதமாய் இன்னொருவர் குழிபறித்துக் கொண்டு இருக்கும் போது, ஆண்டவர் அதை நினைத்து கலங்குகிறார். அது அவருக்கு விசனமாய் இருக்கிறது. மனிதர்களை காட்டிலும் அவன் நீதிமானா இருந்தான். அவன்
இருந்ததினாலே தேவன் அவனை பார்த்து கிருபை வைத்தார் என்று வேதத்தில் இல்லை. நோவாவுக்கு கிடைத்த கிருபைக்கு நோவா எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கவே முடியாது. ஏன்? எந்த மனுஷனும் அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவன் ஒரு சமூகத்தினுடைய விளைவாக இருக்கிறான். நான் வந்து ஒரு கம்பெனியில, ஒரு பெரிய கம்பெனியில நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கம்பெனி வந்து தவறான காரியத்தை செய்து பணம் சேர்க்கிற ஒரு கம்பெனி. ஆனால் நான் அங்கு வேலை செய்கிறேன். நான் வந்து அந்த கம்பெனியுடைய காரியத்திற்கு எனக்கு எந்த விதத்திலும் பங்கு இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏன்? அந்த கம்பெனி வந்து தவறான காரியத்தை செய்து அது ஏர்ன் பண்ணுகிற பணத்தில் தான் எனக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்கிறார்கள். அதே மாதிரிதான் பூமியிலே ஒரு சமூகம் முழுவதும் கெட்டு போயிருக்கும் போது ஒரு மனிதன் மாத்திரம் இந்த கெட்ட காரியத்திற்கு நான் எந்த அளவிற்கும் பங்கு கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் சொல்லவே முடியாது? ஒரு மனிதன் வந்து தனி மனிதனா எவனால் வாழ முடிவதில்லை. நாம எல்லா மனிதர்கள் போடுகிற ரோட்ல நம்ம வந்து நம்முடைய கார் போகிறது, நம்முடைய காரை எத்தனையோ மனிதர்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, நம்முடைய தினசரி வாழ்க்கைக்கு எத்தனையோ மனிதர்களுடைய எஃபர்ட் தேவைப்படுகிறது. அந்த மனிதர்கள் எல்லாம் பாவமுள்ள மனிதர்களா இருக்கும் போது நான் மாத்திரம் பாவமுள்ள இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் இருக்கிறேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் பாவம் நிறைந்திருக்கும் இந்த இடத்திலே, சீர்கேடு நிறைந்திருக்கும் இடத்திலே தேவன் ஒரு மனிதன் மீது கிருபை வைத்தால் அந்த கிருபை அவனை நீதிமானாக்கி தேவனோடு சஞ்சரிக்கும் பாக்கியத்தை அது அவனுக்கு கொடுக்கிறது. நோவாவிற்கு அந்த கிருபை கிடைத்தது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த கிருபை கிடைத்ததினாலே அவரோடு சஞ்சரிக்கும் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றோம். இந்த சம்பவத்தை, இந்த காட்சியை அடுத்த வாரம் மறுபடியுமாய் நாம் தியானிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. நோவாவுக்கு ஆண்டவரே நீர் கிருபையை கொடுத்தீரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் சுவாமி. உமோடு அவன் சஞ்சரிக்க கிருபை செய்தீரே. சீர்கெட்டு போயிருந்த அந்த உலகத்திலே உம்மோடு அவன் நடமாட கிருபை செய்தீரே, உம்மோடு பேச கிருபை செய்தீரே. இந்த பூமி அவனை கரைபடுத்தாத வண்ணம் உடைய கிருபை அவனை காத்ததே அதே மாதிரி எங்களை காத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த பூமி எங்களை கரைபடுத்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தும் தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, கேட்க போகிறவர்கள் எல்லாருக்கும் உடைய பிரசன்னத்தினால நிறைத்தள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரி வேண்டிலே